சிக்கன் வறுவல் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். ஒரு பாத்திரத்தில் சிக்கன் கட் பண்ணது ரொம்ப சின்ன சின்ன பீஸாக 30 கிராம் பீஸு இல்லைனா 50 கிராம் பீஸ் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அந்த மிளகாத்தூள் உப்பு அதெல்லாம் உள்ளே போய் சேரும்போது அதை சாப்பிடும்போது அந்த அறுசுவையும் அதிலே இருக்கும். சிக்கன் வாங்கிட்டு வந்தோன்னே ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு கரைச்சிட்டு அந்த சிக்கனை அதில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு அந்த பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லு வராது அந்த மஞ்சத்தூள் போட்டதுனால. அதுக்கப்புறமா மசாலா, மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரிக்கே, இஞ்சி பூண்டு வெளுது, எலுமிச்சம்பழம், கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள், 1 ஸ்பூன் சோளம் மாவு, 2 ஸ்பூன் வந்து மைதா மாவு, அந்த அளவில் போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் புதினாவும் அதில் பிச்சு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ரை பண்ணி பாருங்களேன், அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.